ஹாய் கைஸ், எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல். பாகிஸ்தான் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது ஓடிஏ எம்சிஜி மெல்போர்ன் கிரவுண்டில் தாங்க நடந்தது. டாஸ் வின் பண்ண பேட் கமிஸ் பவுலிங்கை தேர்வு செய்து பாகிஸ்தான் களமிறங்கிய ஓப்பனரான அய்யூப் மற்றும் சபீக் இருவருமே ஆரம்பத்திலேயே ரெண்டு விக்கெட்டை இழந்து விட்டனர். அய்யூப் மற்றும் சபீக் மிச்சல் ஸ்டாக் வீசிய பந்தில் வெளியேறினார். அய்யூப் மிச்சல் பாதையில் பவுல்டும் சபீக் கீப்பர் கேச்சு கொடுத்தும் வெளியேறி ஆரம்பத்திலே ஒரு அதிர்ச்சியை கொடுத்தனர் பாகிஸ்தானுக்கு. அடுத்ததாக களமிறங்கிய பாபர் அசாம் இந்த முறை கேப்டன் பாபர் அசாம் இல்லைங்க, பாகிஸ்தானுடைய கேப்டன் விக்கெட் கீப்பரான ரிஸ்வான் அவர் தான் கேப்டன் செய்தார் முதல்வர் ஓடிஐ மேட்சுக்கு. பாபர் அசாம் அவர் நிதாமன் ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். 44 பந்தில் 37 ரன், 4 ஃபோர். ஆடம் ஜம்பா பாலில் பவுல்டாகி வெளியேறினார். ரிஸ்வான் மற்றும் பாபர் அசாம் இருவருமே ஜோடி சேர்ந்து பாகிஸ்தானுடைய சரிவிலிருந்து ஓரளவு மீட்டனர். ரிஸ்வான் 71 பந்தில் 44 ரன், 1 6 2 4. அவரும் கீப்பர் கேட்ச் கொடுத்து வெளியேறினார். பாகிஸ்தான் பவுலரான நசீம் ஷா மற்றும் ஷைன் அப்ரிடி இருவருமே ஒரு அதிரடி ஆட்டத்தாங்க ஆடினாங்க. பாகிஸ்தான் 200 ரன் மேலே போவதுக்கு இந்த இரண்டு பவுலர் இந்த இரண்டு ஃபாஸ்ட் பவுலர் தாங்க இந்த பாகிஸ்தான் 200 ரன்னுக்கு கடக்கிறதுக்கு முக்கிய பங்காற்றினர். ஷைன் அப்ரிடி 19 பந்தில் 24, 1 6 3 4. நசீம் ஷா 39 பந்தில் 40 ரன், 4 6 1 4. இந்த இரு பவுலர் அடித்த அந்த ஸ்கோர் தாங்க பாகிஸ்தான் வந்து 200 கடந்து 203 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனது. 46.4 ஓவரில் அனைத்து விக்கெட்டையும் இழந்து பாகிஸ்தான் ஒரு லோ ஸ்கோர் கம்மியான ஸ்கோர் அடித்து ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அடுத்தது களமிறங்கிய ஆஸ்திரேலியா ஓப்பனரான ஷாட் மற்றும் மெக்கர் ஆரம்பத்திலே ரெண்டு விக்கெட்டை இழந்து விட்டார்கள். ஷாட் 1 ரன்னிலும் பிரஷர் மெக்கர் 16 ரன்னிலும் வெளியேறினர். அடுத்ததாக இறங்கிய சுமித் மற்றும் இங்கிலீஷ் விக்கெட் கீப்பர் இரண்டு பேருமே நல்ல ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். அதில் சுமித் 44 பந்தில் 46, 6 4. இங்கிலீஷ் 42 பந்தில் 49, 4 6 3 4. ஆரிஃப் ரோப் வீசிய பந்தில் மேக்ஸ்வெல் முதல் பந்திலே கீப்பர் கேட்ச் கொடுத்து வெளியேறினார். அபாட்டுடைய அந்த ரன் அவுட் தாங்க மேட்ச் குருசியல் போகிறதுக்கு ஒரு முக்கிய காரணம். 8 விக்கெட் அந்த டைமில் இழந்திருந்தது. பாகிஸ்தான் வெற்றின் விளிம்பில் சென்றது. ரன் அவுட்டு கடைசி நேரத்தில் ஆஸ்திரேலியன் கேப்டனான பேட் கமிஸ் 32 பந்தில் 31, 4 4 அடித்து ஆஸ்திரேலியா வெற்றிக்கு வித்திட்டார். அவர் தாங்க கடைசி டைமில் கிட்டான டைமில் கேப்டன் தான் ஆஸ்திரேலியா வின்னுக்கு மெயினான ஒரு காரணம். இறுதியில் ஆஸ்திரேலியா 99 பால் மீதும் இருக்கையில் 2 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.